வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திமுக எம்பி ஞான திரவியத்தின் மீது வழக்கு. அவர் உட்பட ஒரு 10 பேர் வீடு, 5 பிரிவுகளின் மீள் வழக்கு. கொலை முயற்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு சேதாரத்தை உருவாக்குதல், இப்படிங்கிற மாதிரி வழக்கு. திமுக தலைமை காலையிலேயே அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுச்சு, 7 நாளுக்குள்ளே பதில் அளிக்கணும்னு. இந்த விஷயம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் நிறையா வந்துட்டதுனால இன்றைக்கி அந்த சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பேராயரை ஓட ஓட விரட்டி நிறைய பேர் அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் வந்து முதலமைச்சருக்கு வச்ச வேண்டுகோள், இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலூரில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரை ஓட ஓட வெட்டி கொலைன்னு அது ஒரு நியூஸ் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவாஸ்கனி அந்த எம்பி அவருக்கும் பிரச்சனை. இப்படி அப்புறம் இந்த ஆட்சியரை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ. இப்படி தொடர்ந்து நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கும்போது என்னங்கிறது கொஞ்சம் வந்து திமுக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரியான செய்திகள் நிறையா வந்துட்டுருக்கு. திமுக ஏன் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க, இந்த தீட்சிதர் விஷயமானாலும் சரி அந்த நிறைய விஷயம் இல்லையோ அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்ருக்கும்போது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முதலமைச்சர் நேரடியாக தலையிடாமல் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். கண்டிப்பாக தலைமைக்கிலிருந்து லெட்டர் கொடுக்குறாங்கன்னா முதலமைச்சரை கேட்டிருப்பாங்க. அவர் வந்து ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மற்ற கட்சிகளெல்லாம் பாருங்கள், ஒரு கிறிஸ்டின் மிஷினரியில் நடந்தவொன்னே முதலமைச்சர் அமைதியாக இருக்கார், சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கேட்டு போச்சு, எம்பி வந்து இந்த மாதிரிலாம் ஆளுங்களை விட்டு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கும்போது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்கு திமுக வந்து உண்மையிலேயே ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா சட்டம் தானே தன் கடமையை செய்து, இதுக்கு இதுக்கு கிரெடிட்னா நிறைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் அரசியல்வாதிகள் நிறையா பண்ணுற தவறுகள் எதற்குமே அந்த கவர்மெண்ட் பெருசாக நடவடிக்கை எடுக்காது. அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தலைவர் எடுத்த முடிவு வந்து அருமையான முடிவு. ஏன்னா இன்றைக்கி வந்து வன்முறையை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, தப்பு செய்தால் தண்டனை அப்படிங்கிற நிலைமை வரணும். ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டார், சிஎம்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக தீட்சிதர் விஷயத்தில் போய் நீங்கள் வந்து அந்த சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் வந்து திரௌபதி அம்மன் கோயில் என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்குறாரு, உங்கள் தீட்சிதர் பிரச்சனையை பேசுங்கன்னா அதுக்கு எதுக்கு எதுக்கோ முடிச்சு போடுறாரு. அப்போ பணி செய்ய விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா போயிட்டு இருக்கும்போது என்ன திமுக தவறு பண்ணும் அப்படின்னு பிஜேபியும் அதிமுகவும் பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் நெல்லையில் பதட்டம். ஏற்கனவே நெல்லையில் வந்து மேயரை மாற்றணும்னு கவுன்சிலர்லாம் நிறைய போய் போய் நேருலாம் பார்த்தாங்க. இப்படி தொடர்ந்து திருநெல்வேலியில் பிரச்சனை. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவங்க பையன் வந்து நிறையா பத்திரம்லாம் வாங்கிட்டார்னு மூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு. இப்படி பலவிதமான குழப்பத்தில் நெல்லை இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தேர்தலில் நயினார் நாகேந்திரன் அங்கே நிற்கணும்னு ஆசைப்படும் போது திமுகவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் மொத்தமாக வாக்குவிடக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் மட்டுமல்லாமல் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட என்னங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் இவ்வளோ போயிட்டுருக்குது, ஒரு பேராயரை வந்து இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடுறாங்க, முதலமைச்சர் எப்படி விட்டுட்டுருக்காருன்னு சொல்லும்போது திமுக கட்சி சார்பாக நடவடிக்கை எடுத்தாங்க, இன்றைக்கி போலீஸ் சார்பாகவும் நடவடிக்கை எடுத்தாங்க. இது திமுக மேலே ஒரு பெரிய இமேஜை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தவறு நடந்தது உண்மைதான், ஆனால் தவறு நடந்தால் தண்டனை அப்படிங்கிற இலக்குக்கு நோக்கி திமுக போயிடுச்சு. 7 நாளில் வேறு பதிலளிக்கணுங்கிறாங்க, அதை பொறுத்து தான் அடுத்த விளக்கம். நம்மை பொறுத்தவரையும் விசாரிக்கும் போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கம் அளித்தாலும் எம்பி மீதான நடவடிக்கை கடுமையாக இருக்கும், இனிமேல் யாரும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே எம்பி அமைச்சர் மோதலை கூட முதலமைச்சர் கூப்பிட்டு கண்டிச்சதா சொல்றாங்க. செந்தில் பாலாஜி நிறைய இஷ்யூ திமுகவை டேமேஜ் பண்ண முயற்சி கொண்டிருக்கும் போது இப்போ இந்த டாஸ்மார்க்ல ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டாங்க. இதே போல எந்த துறையிலும் தவறு நடக்கக்கூடாது, இந்த மாதிரி இஷ்யூ வந்தால் உடனுடனே நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் சொன்னதுனால இந்த நடவடிக்கைங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி உடனடியான நடவடிக்கை இப்படி பண்றது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். மாற்றுக்கருத்தையில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.